ஒரு நாள் சௌபான் ரதியல்லான் அவர்கள் மடியில் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே சாய்ந்து கொண்டு அழுதார். அழுது அழுது சொன்னார், யா ரசூலுல்லாஹ், மடியிலே சாய்ந்து கொண்டு கொஞ்சினார் ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சு கொண்டு பேசி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோடு இப்பொழுது சாதாரணமாக இருக்கிறேன், மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானு கொத்தாளா உயர்ந்தவர்களோடு நபிமார்களோடு உங்களை வைத்திருப்பான் உயர்ந்தமான சொர்க்கத்திலே, உங்களை சந்திப்பதற்கு நான் வர வேண்டுமாக இருந்தால் எப்படி யார சூழல்லா வருவது? மடியிலே சாய்ந்து கொண்டு மடியிலே படுத்து கொண்டு ரசூலுல்லாஹ்வோடு செல்லமாக பேசிய சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளிலே சொர்க்கத்திலே உங்களோடு பேசணும் என்று நான் ஆசைப்பட்டு வந்தால் யார சூழல்லா எப்படி உங்களை சந்திப்பது? யார சூழல்லா எப்படி உங்களோடு பேசுவது? யார சூழல்லா நீங்களுக்கெல்லாம் வர முடியுமா? நீங்கள் எல்லாம் நபிமார்களோடு இருப்பீர்களே யார சூழல்லா, நாங்கள் யார் யார சூழல்லா எப்படி உங்களோட வந்து இருப்பது? யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரை பார்த்து சௌபான் கேட்க அல்லாஹு ஜல்லஷானுகுத்தால வழி அறிவிக்கிறான். நபிமார்கள், சித்திக்கள், சாலிகீன்கள், சுஹதாக்கள் என்று அல்லாஹ் பட்டியலை நீட்டுகிறான். யாரெல்லாம் நபியை நேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நபியோடு இருக்கலாம். மதீனமா நகரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எப்பொழுதுமே இருக்கணும் என்ற சிந்தனை இருக்கிற வேளையில் அவருடைய பிரியாவிடை அந்த மக்கள் தாங்குவார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பமாக வாழ்கிறீர்கள், உங்க புள்ள மௌத்தாகிவிடும் என்ற உணர்வு உங்களுக்கு வந்தால் அந்த இரவுகள் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் உங்க மனைவியும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போறீங்க, உங்க பொண்டாட்டி மௌத்தாயிருவாங்க ரிப்போர்ட்ஸ்கள் எல்லாம் வருகுது, அதிகமா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அந்த இரவுகள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய பிரியாவிடையை இன்றைக்கே எங்களால் தாங்க முடியல என்றால் மதீனத்து மக்கள் எப்படி தாங்கியிருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அது சாதாரண பிரியாவிடை அல்ல. நானும் நீங்களும் சாதாரணமாக இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய, நேசம் பாராட்டக்கூடிய உறவுகள் பிரிந்து போவது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய பிரியாவிடை இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், உங்களில் யாரும் உண்மையான மூமின்களாக மாட்டீர்கள், உங்களுடைய தாய் தகப்பனை விட, உங்களுடைய எல்லாத்தையும் விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நீங்கள் என்னை நேசிக்காத வரை உண்மையான மூமின்களாக மாட்டீர்கள். காலையிலே சுபகுத்துறைக்கு குட்டி போட்ட பூனைகள் போன்று சஹாபாக்கள் வருவார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து சிரிப்பதற்கு பேசுவதற்கு. அப்படித்தான் மதீனாவிலே சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும். ரசூலுல்லாவோடே இருந்தவர்களுக்கு ரசூலுல்லா இல்லாமல் ஒரு வக்து தொழுகை நினைத்தும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மெல்ல மெல்ல அந்த சமூகத்துக்கு ஜீர்ணிக்க வைத்தார்கள். ஒரே அடியாக அந்த மரணம் நடந்திருந்தால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மெல்ல மெல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண அறிவிப்பை மெல்ல மெல்ல சொன்னார்கள். அற்புதமாக எங்க சொன்னார்கள் தெரியுமா? துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜு செய்ய போகிறார். ஹஜ்ஜு செய்வதற்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு உடல்ல தெம்பு இருந்தா தான் ஹஜ்ஜே செய்வார். எவ்வளவு தைரியமும் சக்தியும் இருக்கிறது. ஜம்ரத்துல் அக்கபாவில் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், எல்லோரும் அசந்து போகிற விதமாக. என்ன கல்லடிப்பார்களே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுதுவன்னி மனாசிக்கு, என்னிடமிருந்து ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களே, அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிலே நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அடுத்த தடவை ஹஜ்ஜு செய்வேனா எனக்கு தெரியாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓபன் டிக்ளேர் பண்றார்கள். அதாவது அரஃபாவுடைய பேருரை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? மக்களே, பழமையாக அல்லாஹ்வை புகழுவது போன்று புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் இருந்து நான் உங்களோடு பேசுவேனா என்று எனக்கு தெரியாது. மக்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்றார்கள், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜில் நான் இல்லையப்பா, அடுத்த ஆண்டில் ஹஜ்ஜிலே என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்பதை தான் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சொன்னார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பேருரை அது உரை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்றார்கள். இந்த உம்மத்துக்கு செய்த வசியத் என்றார்கள். இந்த உலக மக்களுக்கு பேசிய கடைசி வார்த்தைகள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொடங்கினார்கள் தெரியுமா? மேடை ஏறி பேசக்கூடியவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள், அடுத்த ஆண்டு உங்களோடு நான் பேசுவேனா தெரியாது என்று. அப்படி சொன்னால் கூட சில வேளை அடுத்த ஆண்டு சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசி 82 நாட்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நாள் நெருங்கி 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 வருகிறது.
மக்கள் மெல்ல மெல்ல ஜீரணிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் நோய்வாய்ப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் திடகாத்திரமாக இருக்கிற நேரம் தான் சொன்னார்கள். அப்படியே துல்ஹஜ் மாதம் முடிகிறது. முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு. முஹர்ரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக ரசூலுல்லாஹ் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி அந்த பிரியா விடைக்கு ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜிலேயே நிறைய விஷயங்கள் நடந்தது. புறை 12ஆவது பிறை அன்று அரஃபாவுடைய, அதாவது பிறை 10 அரஃபாவுல இருக்கிற நேரம் பிறை 9 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. அல்யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரதீது லகும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிறான். அதுவும் மக்களுக்கு சூசமாக மார்க்கம் முடிந்து விட்டதா, பூர்த்தியாகி விட்டதா? உமர் பின் கத்தாபுடைய கண்ணிலே கண்ணீர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், உமர் ஏனப்பா அழுகிறீர்கள் ரழியல்லாஹு அன். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக படித்தோமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் எங்களோடு பேசிக்கொண்டே இருந்தானே யா ரசூலல்லாஹ். மார்க்கம் முடிவடைந்து விட்டது என்று சொன்னால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவார்களே யா ரசூலல்லாஹ், செயல்பாடுகள் குறைந்து கொண்டு போய்விடுமே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் உமர் பின் கத்தாபை பார்த்து சொன்னார்கள், உமர் நீங்கள் சொல்லுவது உண்மை என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12ஆம் பிறை, அதாவது ஒரு 3 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி அருளப்படுகிறது. இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس يدخلون في دين الله افواجا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூராவை இறக்கினான். இது பிரியாவிடைக்குரிய சூரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசிக்குரிய சூரா. இவைகள் எல்லாம் ஹஜ் மாநாட்டில் நடக்கிறது. மாநாடு முடிந்து முஹர்ரம் பறக்கிறது. ரசூலுல்லாஹ் சாதாரணமாக வாழுகிறார்கள். சரியாக அடுத்த மாதம் முஹர்ரத்துக்கு பிறகு என்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன மாதம் சொல்லுங்க? என்ன மாதம்? ரபீஉல் அவ்வல் அல்ல, முஹர்ரத்துக்கு பிறகு ஷஃபர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஷஃபர் மாதம் பீடை என்பார்கள். இதுக்கோ தெரியல, எந்த பீடையும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபர் மாதத்துடைய பிறை 28 அல்லது 29 திங்கட்கிழமை அன்றே ஒரு ஜனாசாவுக்கு போறார்கள். ஜன்னத்துல் பக்கீக் போய் அடக்கம் செய்கிறார்கள். ஜனாசாவை முடிந்து வீட்டுக்கு வருகிற ரசூலுல்லாஹ் தலைவலி கட்டுமையாக வருகிறது. தலைவலி வந்தால் ரசூலுல்லாஹ் இறுக்கமாக ஒரு ஆடை கட்டுவார்கள். அந்த புடவையை தாண்டி சூடு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்ட, கட்டுமையாக நோய்வாய்ப்பட்ட முதல் நாள் ஷஃபர் மாதத்துடைய 28ஆம் பிறை அல்லது 29ஆவது பிறை திங்கட்கிழமை அன்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியாக ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு 13 நாட்கள் அல்லது 12 நாட்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு பிறையில் சர்ச்சை உண்டு. அதனால் தான் நான் 2 பிறை சொல்கிறேன், 28ஆம் பிறை அல்லது 29ஆவது பிறை அல்லது 12 நாட்கள் 13 நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழக்கூடிய அந்த கடைசி நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதோ மரண அறிவிப்பை செய்த ரசூலுல்லாஹ் நெருங்கி விட்டார்கள். அடுத்த ஹஜ்ஜி அல்ல, அடுத்த ரமலானுக்கு கூட ரசூலுல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 63ஆம் வயது பிறந்து வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்வார்கள். 63 வயதும் 4 நாட்களும் மட்டுமே ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள் என்று சொன்னால், ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஷஃபர் மாதத்திலே அந்த 28ஆவது பிறை அல்லது 29ஆவது பிறையில் பிடித்த தலைவலி மெல்ல மெல்ல அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியோடு தலைவலி கட்டுமையான சூடு, கொஞ்ச நஞ்சம் சூடல்ல. நான் இந்த உரையில் முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அதற்காகத்தான் வேகமாக கடைசி நாட்களுக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியால் அந்த இறுதி நாட்கள், இவைகளில் நானும் நீங்களும் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் வல்லாஹி சொல்லுகிறேன், எங்களை மாறி கை சேதப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த விடயங்களை படிப்பினை பெற வேண்டிய மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல அந்த தலைவலி ஆரம்பிக்கப்படுகிற நேரமும் பள்ளியிலே ஜமாத்தில் நிற்கிறார்கள். சரியாக வெள்ளிக்கிழமை ராவ் மஹ்ரிப் தொழுகை வரைக்கும் இந்த வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால், ஹதீஸு கிதாபுகளை நீங்கள் பரட்டி பார்த்தால், இந்த உம்மத்திலே மஸ்ஜிது நபியுடைய இமாமத்து பொறுப்பை தவறாமல் செய்து வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஹ்ரிப் தொழுகை வியாழக்கிழமை மஹ்ரிப், அதாவது வெள்ளிக்கிழமை ராவ் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய வழக்கத்திலே மஹ்ரிப் தொழுகையிலே ரசூலுல்லாஹ் வல்முர்சலாத்தை ஓதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஓதின சூரா
அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் நீட்டமாக ஓதினார்கள். அதற்காகத்தான் அருமை தோழர்கள் அந்த சூராவை சொன்னார்கள். மகரிபிலே ரசூலுல்லாஹ் ஓதி போன ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு வர முடியாத அளவுக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த நாள் ஜும்மாவுடைய நாள், வியாழக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை ராத்திரி எங்களுடைய பாஸ், அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் பேசினால், வெள்ளிக்கிழமை ராவ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ள வேண்டிய முதல் சம்பவத்தை சொல்கிறேன். என்ன நடக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திரத்தை கொண்டு வாங்க என்றார்கள். அவ்வளவு சூடாக இருந்தால் ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து முகத்தில் அப்படியே தேய்ப்பார்கள். ரொம்ப சூடாக இருந்தால் தலையிலே ஊத்த சொல்வார்கள். அந்த அளவுக்கு சூடுக்கு மருந்து தண்ணீரை தான் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள். தண்ணீரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி குளிப்பதற்கு தயாரானார்கள். கொஞ்சம் ஊத்தி கொண்டார்கள். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூர்ச்சிட்டு விழுந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பக்கத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு பள்ளிவாசலுக்கு போகணும் என்று கல்வி நாடுகிறது குர்ரத்தாயின், தன்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் என்றார்கள் ரசூலுல்லாஹ். தொழுகை அப்படி ரசூலுல்லாஹ் பேடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே அப்படியே மூர்ச்சிட்டு விழுந்த பிறகு மறுபடி எழுந்து கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, மனிதர்கள் தொழுந்து விட்டார்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை தொழுகை என்று சொன்னால், கொள்கைவாதிகளே உங்களுக்கு விரல் நீட்டி முதலில் பேசுகிறேன். தொழுகை என்றால் என்ன நினைக்கிறீர்கள்? கபர்களை கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டால் முதல் கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவுமாய் ஹாசிப், எதை பத்தி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள்? எதை பத்தி நான் விசாரிக்கப்படுவேன்? தொழுகை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை சொர்க்கத்துக்கு போவதற்கு துறப்பு என்று ஒன்று இருந்தால், துறப்பு என்று ஒன்று இருந்தால் அது என்ன துறப்பு தெரியுமா? தொழுகை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களுடைய கல்விலும் இருந்த தொழுகையும் இன்றைக்கு நாம் தொழக்கூடிய தொழுகையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த விடயத்தில் கொஞ்சம் நின்று பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்டார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா? யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் தொழவில்லை. எந்தொரு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் ஒரு ஜமாத்தா அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் அவர்கள் அப்படி தொழவில்லை. ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுந்து எழுந்து இப்படி மூன்று தடவைகள் நடக்கும், மூன்று தடவைகள் நடக்கவே முடியாத அளவுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டது கடுமையான நோய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பீடித்து விட்டது. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இன்னும் நாலு நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எப்படி சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னை மாறி நாலு நாள் என்று சொல்லவில்லை, பதினேழு வக்துகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஜமாஅத்து தொழுகையில் இருந்து விலகி கொண்டார்கள் என்றார்கள் இமாம்கள். பதினேழு வக்து எண்ணி பாருங்கள். திங்கக்கிழமை சுபவுக்கு பிறகு லுஹர் அடைவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அதாவது வெள்ளிக்கிழமை ராவுடைய இஷாவுடைய தொழுகை, வெள்ளிக்கிழமையுடைய அஞ்சு வக்து, சனிக்கிழமையுடைய அஞ்சு வக்து, ஞாயிற்றுக்கிழமையுடைய அஞ்சு வக்து, எல்லாம் பதினஞ்சு பதினாறு, திங்கக்கிழமையுடைய சுபகு, பதினேழு வக்துகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினேழு வக்துகள் தான் அந்த இடத்துல இமாமத்துக்கு நிற்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவது முறை மூர்ச்சையிட்டு விழுந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அதுக்கு மேல் ஏலாது, அபூபக்கரை தொழ சொல்லுங்கள் என்பார்கள், அவரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லானவர்கள் தொழுகைக்கு ஆளாக, அதாவது தொழுகைக்காக வேண்டி நிப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் வியாழன் இரவு வெள்ளிக்கிழமை ராவ் கடந்து கொண்டு போகிறது. வெள்ளிக்கிழமை அன்று ரசூலுல்லாஹ் கடுமையாக நோய்வாய்ப்படுவார்கள்.